வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தியூ சேனல். இன்னைக்கு நம்ம புதுசா அரசியல் களம் 2021 இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாட்கள் இல்லை, April 6 இன்னும் ரொம்ப வெகு நாட்கள் தான் இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 20 days கூட இருக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அரசியல் களம் இப்போ பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. இந்த அரசியல் களமில் இப்போ சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டணி மாற்றங்கள் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு லாஸ்ட் டேட் வந்துருச்சு. யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க இப்போ ஒவ்வொரு கட்சியாக வந்து தேர்தல் அறிக்கையை வந்து கொடுத்துட்டே வராங்க. ஸோ எல்லாத்த பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் அதுதான் அரசியல் களம் 2021 எலெக்ஷன் டே April 6 யாரும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் நடக்கிற இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற அரசியல் களம் 2021 தொகுப்புலையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு தமிழ்நாடு அரசியல் களம். ஸ்டாலின் ஒரு பக்கம் தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள், கட்சியில் இருக்க நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் கொரோனாவும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, பிரச்சாரமும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிரச்சாரங்களை கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இந்த கொரோனாவோட கேசஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பலாம். இருந்தாலும் யார் இந்த தடவை அரசியலில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற போட்டி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஃப்ரண்ட்டு வேறு கட்சிகள் என்ன இருக்குது அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஎம்கே. ஸோ டிஎம்கே 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை. 2011 அப்புறம் நடந்த எலெக்ஷனில் ரொம்பவே கம்மியான இடங்களில் தான் வின் பண்ணாங்க. 2016 80க்கு மேலே சீட்டுகளில் வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. 2011 எலெக்ஷனில் ஏன் வந்து அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றதுக்கான காரணம் நான் சொல்ல தேவையில்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்க எல்லாத்துக்குமே அறிஞ்ச விஷயந்தான் அது. கட்ட பஞ்சாயத்து மின் வெட்டு காரணம் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு டிஎம்கேக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அந்த அமைச்சர்கள் அந்த எம்எல்ஏஸ் அந்த எம்எல்ஏவோட அடியாட்கள்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி இடத்தையெல்லாம் நிலத்தை அபகரித்தாங்க அப்படின்னும், சில காலேஜஸை வந்து அபகரித்தாங்க அப்படின்னும் வந்து நடந்துச்சு. ஆனால் இந்த 10 வருஷத்தில் நிறையா மாற்றங்கள் நடந்திருக்கும், என்ன வேணால் நடக்கலாம். இப்போ அவங்க இந்த பீரியடை வந்து அவங்க கரெக்டாக ரூல் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கலாம், நடக்கலாம், மேபி நடக்கலாம், நடக்காமலேயும் இருக்கலாம். இப்போ இவங்களோட சேர்ந்திருக்க கூட்டணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள் இவங்களோட சேர்ந்து தான் இந்த கூட்டணி நடந்துருக்கு. அது போக முஸ்லீம் லீக் வந்து கலந்துருக்காங்க. டிஎம்கேக்கு இந்த தடவை பிரசாந்த் கிஷோர் இவர் தான் வந்து ஒரு பெரிய மூளையாக பக்கபலமாக இருந்து நிறைய ஐடியாஸை கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து அடிபட்டுட்டு தான் இருக்குது. அது உண்மையும் கூட. ஐபேக் நிறுவனம் வந்து டிஎம்கேக்கு வந்து அவங்களோட சஜஷன்ஸ்லாம் சொல்லி எப்படியாவது இந்த தடவை ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃபைனலாக அலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆனது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த ஷீட் ஷேரிங் வந்து இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே, பாமக, பிஜேபி இவங்க மூணு பேர், தமிழ்நாடு டிஎம்சி, தமாகா இவங்க எல்லாம் ஒரு கட்சியாகவும் இணைஞ்சிட்டாங்க. டிஎம்கே, காங்கிரஸ், விசிகே, எம்டிஎம்கே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், ஐஜேகே வந்து தனியாக வந்துட்டாங்க. முஸ்லீம் லீக் இவங்க எல்லாரும் ஒரு கட்சியாகவும் இருக்காங்க. அது போக கமலோட மக்கள் நீதி மையமில் சரத்குமார் கட்சி சேர்ந்திருக்காங்க, அப்புறம் வந்து ஐஜேகே வந்து சேர்ந்திருக்காங்க. எதிர்பாராத விதமாக தேமுதிக வந்து ஏடிஎம்கேயில் ஷீட் ஷேரிங்கில் நடந்த ப்ராப்ளம்னால அவங்க அமமுகவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்டது 40 சீட்டு, பட் ஏடிஎம்கேயில் தரேன்னு சொன்னது 15 சீட்டு தான் கொடுக்குறேன்னாங்க. ஏன் அப்படின்னா தேமுதிகாவோட ஓட் பேங்க் வந்து ரொம்பவே சரியாக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் தேமுதிகாவுக்கு பக்க பலமே விஜயகாந்தோட ஃபேஸ் தான். இப்போ விஜயகாந்தே வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவரோட ஈடுபாடு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதால, பிகாஸ் அவரோட மெடிக்கல் இல்னஸ், அதனால
இப்போ இந்த ஓட் பேங்க் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. அது இல்லாமல் அங்கேயும் ஒரு குடும்ப அரசியல் தான் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால தான் அங்கே இருக்க தொண்டர்கள்லாம் மாறி மாறி போயிட்டுருக்காங்க. சந்திரகுமார் மாதிரி ஆட்களில் டிஎம்கேயில் ஜாயின் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். பட் டிஎம்கேவும் ஒரு குடும்ப அரசியலுங்கிறது அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அமமுக கட்சியும் வந்து இருக்குது. இது போல் எப்பயும் போல் நமது சீமான் அவர்களும் அவர் கட்சியை வந்து தனித்து 234 தொகுதியிலும் ரொம்ப மாசாக பாதிக்கு பாதி ஆண்கள் பாதி சரி நிகரான பெண்கள் பாதி ஒவ்வொரு தொகுதியும் நிற்க வச்சிருக்காரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி. இது போக இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா சகாயம் அவர்களும் ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி போட்டியிடுறதாக இருந்துச்சு. பட் அவர் இந்த டைம் போட்டியிடலை, அந்த தொகுதிகள் 34 தொகுதிகளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ பல முனை தாக்குதலாக இந்த தேர்தல் வந்து நம்ம பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ வாங்க ரிமைனிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். நம்ம டிஎம்கே பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ டிஎம்கேயில் நிறையா மீம்ஸ் வந்து ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மீம் வந்து வாரிசு அரசியல். ஸோ இப்போ எல்லா கட்சியிலையுமே பெரும்பாலும் வாரிசு அரசியல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினை தான் முதலமைச்சராக நிறுத்துறாங்க. இப்போ ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக போடுவாங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக மாறுவார். அப்புறம் அவர் முதலமைச்சராக ஆயிடுவார். அப்புறம் அவர் பையன் வந்து மறுபடியும் துணை முதலமைச்சராக ஆவார். திடீர்னு அவரும் முதலமைச்சராக ஆயிடுவார். இது வந்து தொன்று தொன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கே புரியாதப்ப நம்ம சொல்கிறது வந்து யாருக்கும் புரியாது. அதனால் நீங்கள் திருப்பி நம்மளை கேட்பாங்க வேறு கட்சியில் வந்து வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு. வேறு கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்குது. ஸோ இப்போ யார் வந்து இது தெளிவாக இருக்கணும் அப்படின்னா மக்கள் தெளிவான சிந்தனையோட தெளிவான பார்வையோடு பார்த்து ஓட்டு போடணும். வாரிசு அரசியல் என்கரேஜ் பண்ணாமல் அந்த கட்சியில் யார் யாரை சேவை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுக்கலாம். உதயநிதி சொல்லியிருக்காரு மக்கள் வாரிசு அரசியல் வந்து எதிர்க்காங்க அப்படின்னா என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லியிருக்காரு எப்படியோ அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்லியிருக்காரு இதை மக்கள் தான் சிந்திக்கணும், இதை பற்றி நம்ம அதிகமாக சொல்லவும் முடியாது. அடுத்தபடியே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குடும்ப அரசியல் பற்றி தான் சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மீம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இதை நான் இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை. இது நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கு அப்படியே போயிடலாம். ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கேயில் இந்த தடவை கூட்டணி வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பலம் வீடமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த 10 வருஷ அரசியலில் இப்போ லாஸ்ட் 2 வருஷமும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணலை அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்குது. இவங்களுக்கு நிறையா நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது வேறு கட்சியிலேருந்து பார்க்குறப்ப. பட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஸோ பிஜேபி ஒரு 20 சீட்ஸில் நிற்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சலுகைகளை வாங்க முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதுபோக பாமகவோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பாமக நிறுவனர் வந்து பயங்கரமாக பேசினார். இப்போ மறுபடியும் கூட்டணியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இங்கேயும் ஒரு வாரிசு அரசியல் தான் இருக்குது. இவங்க போன எலெக்ஷனில் தனித்து நின்றோம் அப்படின்னு சொல்லி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்லாம் சொல்லி நிறைய காமெடிலாம் பண்ணி ஒபாமா பார்த்து காப்பிலாம் அடித்தார். ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை அப்படிங்கிறதால இப்போ ஏடிஎம்கேவோட ஷீட் ஷேரிங் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அமமுக. அமமுக கட்சி வந்து யாரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கேவை எதிர்க்கிறோம் அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறாங்க. பட் இன்டைரக்டாக அவங்க ஏடிஎம்கே கட்சியை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறத அவங்களோட தலையாய கொள்கையாக இருக்குது. அதுக்காக தான் அவங்க கண்டஸ்டும் பண்ணுறாங்க. இப்போ தேமுதிக வந்து 15 சீட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது விஜய் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசினார். 234 தொகுதியில் நாங்கள் ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் ஏதோ கனவுல இல்லை சினிமாவில் ஆக்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டார் போல இருக்கு. தேமுதிகவோட ஓட் பேங்க் வந்து ரொம்பவே சரிஞ்சிருக்கு. அவங்க ஒரு சீட் ஜெயித்தாலே பெரிய விஷயங்கள் நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ இது நம்ம சொல்கிற வீடியோ இந்த அனாலிசிஸ் வந்து பின்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிபிஐயோட இவங்க அமமுக வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ ஓஐசி கட்சியோடையும் எஸ்டிபிஓடையும் தேமுதிகவோடையும் இந்த 3 கட்சிங்களையும் வந்து இணைச்சு அமமுக இந்த தடவை தேர்தலில் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இது ஒரு பன்முனை தாக்குதல் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த அமமுகவோட ஓட் ஷேரிங் இது யாருக்கு எகென்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாகவே நம்ம சொல்லலாம் இது டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக இருக்காது, டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்கும். பட் ஏடிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். தினகரன் வந்து எந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்பையும்
கருணாநிதியோட கட்சி வரக்கூடாது, ஸ்டாலினோட திமுக வரக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரே ஒழிய. பட் இதனோட உள்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வராங்களோ வரலையோ ஏடிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து தினகரனோட ஒரு ஒரு பிக்கஸ்ட் பிரின்சிபலாக இருக்குது. இதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த தடவை வந்து 234 தொகுதியிலையும் வந்து போட்டியிடுறாங்க. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போட்டியிடுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தனித்து நிற்கிறதா தான் இருந்தாங்க. இவங்களும் நிறையா வலைய வீசி பார்த்தாங்க. அதில் வந்து யார் யாரெல்லாம் சிக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சி, அந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருக்கலாம். சரத்குமார் வந்து ஆவேசப்பட்டு சொன்னார், லெட் பி செகண்ட் காமராஜ் அப்படின்னு சொன்னார். சரத்குமார் அவர்களே, நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா ஒரு சீட் கூட வாங்க மாட்டீங்க. காமராஜையும் உங்களையும் தயவு செஞ்சு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, அவர் வேற நீங்கள் வேற. இப்பயும் நீங்கள் சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் நீங்கள் போயிருக்கீங்க, மக்கள் நீதி மையமோடு போயிருக்கீங்க. பார்க்கலாம் எத்தனை சீட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்தீங்கிறத மறந்துடாதீங்க. ஐஜேகே, ரவி பச்சமுத்து அவர்களுடைய ஐஜேகே கட்சி. ஸோ இந்த ஐஜேகே கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து எம்பி எலெக்ஷனில் ஒரு ஒரு சீட் நின்று அவங்க ஜெயித்தாங்க, டிஎம்கேவோட அலையன்ஸில் இருந்தாங்க. இந்த டைம் அங்கேருந்து வெளியே வந்து மக்கள் நீதி மையம் கூட நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, டிஎம்கேல சீட் ஷேரிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. அதனால் இவங்க மக்கள் நீதி மையம் வந்து நிற்கிறப்ப 40 சீட்ஸ் தரேன்னு சொன்னதுனால அங்கே வந்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புரட்சி தமிழன் தம்பிகள் ஆமக்கரி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம சீமான் அவர்கள். ஸோ இவர் வந்து இப்படி தான் ட்ரால் பண்ணுறாங்க. இதை ட்ரால் பண்ணுறதுனால நம்ம ஒரு யூஸுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து மாற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து மக்கள் நீதி மையமுக்கோ இல்லை சீமானவர்களுக்கோ நம்ம ஓட்டு போட்டு அந்த ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி தமிழ்நாட்டை ஆண்டு ஆண்டு சுரண்டி இலவசங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சுரண்டி இப்போ எல்லாத்தையும் கடனாளியாக தான் ஆக்கி வச்சுருக்காங்க. இவர் பண்ண ஒரு மாபெரும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தியது தான். அதில் சரி பாதி ஆண்கள் சரி பாதி பெண்கள் அப்படின்னு சம உரிமை கொடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் நமக்கு வந்து நம்ம இவங்களை என்ன தான் நம்ம ட்ரால் பண்ணாலும், கமலோட மக்கள் நீதி மையமாக நம்ம ட்ரால் பண்ணாலும் சரி, இல்லை சீமான் தான் ரொம்பவே அதிகமாக ட்ரால் பண்ணப்படுகிறார். ஸோ அவரை ட்ரால் பண்ணாலும் சரி, ஆனால் நம்ம சான்ஸே கொடுக்காம அவங்கள பற்றி நம்ம கிண்டல் பண்ணுறதும் அதில் வந்து போய் புரோட்டு பேசுறது வந்து ரொம்பவே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணி இன்னும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். அவங்களும் அதே ஊழல் அதே திருப்பி ஒரே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஏமாந்து போயிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கறதுல தப்பே இல்லை. டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி திடீர்னு தான் வந்தாங்க. இப்போ அவங்க கண்டினியூஸாக செகண்ட் டைம் வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. பிகாஸ் ஓட்டு உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் போட போகிறீங்க ஓட்டு. ஸோ யாருக்கு போடலாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு தடவை ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டு ஒரு தடவை வந்து ரூல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த டைம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஸோ இப்பயும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மக்களுக்கு இது நல்லது பண்ணியிருக்காங்க அந்த நல்லது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு சமமான அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம 2G அலைக்கற்றை இல்லைன்னு சொல்லி எத்தனை டிஎம்கே பார்ட்டி மெம்பர்ஸ் சொன்னாலும் சரி, இல்லை டிஎம்கேவோட தீவிர ஆர்வலர்கள் சொன்னாலும் சரி, 2G அலைக்கற்றை ஊழல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, பிகாஸ் அது ஒரு ஊழல் தான், அவங்க ஏமாத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கட்சியும் புதுசாக வந்திருக்க இந்த ரெண்டு கட்சியிலையும் அது இல்லை, நம்ம ஏன் அவங்களுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, நீங்கள் தான் அதை முடிவு பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அரசியல் களம் அதிரும் அரசியல் களம் 2021 நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.